Hello friends, welcome to our channel Promise Crafts. In this channel, we will see a drawing video, a soft pastel drawing video. That's why I put a A4 sheet and masking tape. That's why I put a soft pastel. That's why there are 24 shades. 24 or 26, sorry. And the soft pastel, and the white color, and the center. That's why I put a white அந்த ரெண்டு மூணு பீஸ் வந்து உடைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் yellow color shade எடுத்து அந்த ஒயிட் கலர் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஒயிட் கலருக்கு மேலே கொஞ்சம் தூரத்துக்கு ரவுண்டாக அந்த yellow கலரையும் இதோ இது மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரஃபாக கொடுத்த போதும், பட் எல்லா இடமும் கவராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த சாஃப்ட் பென்சில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கலர் பென்சில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கலர் பென்சிலோட ஒரு லைட்டாக திக்னஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். சாக் பீஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாக் பீஸ் வந்துட்டு தேய்ச்சி அப்படின்னா தூள் தூளாக வந்துடும், அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் இருக்கும் இந்த சாஃப்ட் பேசல்ஸ். இப்போ அதுக்கு மேலே ஒரு டார்க்கர் ஆரஞ்சு ஷேடு வந்து அடிச்சுக்கிறேன். அந்த லைட் ஆரஞ்சுக்கு மேலே ஒரு டார்க்கர் ஆரஞ்சு ஷேடு வந்து இது மாதிரி கொடுத்துக்கோங்க. எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் ஷேடு வந்து எடுத்திருக்கேன். ரெட் கலர் ஷேடு எடுத்து அதுக்கு மேலே வந்து நான் இது மாதிரி அடிச்சுக்கிறேன். அந்த ஆப்போசிட் சைடிலும் இது மாதிரி அடிச்சுக்கிறேன். ஒயிட்டு வந்து அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது அந்த கலர் அடிக்கும்போது அங்கங்கே ஒயிட் கேப்ஸ் தெரியுது இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அப்புறம் இருந்து கொஞ்சம் இடத்துல பிளாக் அடிச்சுட்டு கையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. சென்டரில் ஒயிட் கலர் அடிச்சிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஆரம்பித்து கையை வச்சு தேய்ச்சி விடுங்க. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவேன்னா கையை வச்சு இது மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒயிட்லேருந்து அப்படியே தேய்ச்சிட்டே மேலே வரைக்கும் போயிட்டு கையை க்ளீன் பண்ணிட்டு அடுத்த ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி பண்ணுங்கள். க்ளீன் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா அந்த எண்டு இருக்குது இல்லையா பிளாக் கலர், அது வந்து உள்ளே ஒட்டிக்கும் ஒயிட் கலரில், அது நல்லா இருக்காது இல்லையா. அதுக்கப்புறம் அந்த டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஊதுனிங்க அப்படின்னா அந்த டஸ்டெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் அங்கங்கே கொஞ்சம் திட்டா இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் அங்கங்கெல்லாம் கொஞ்சம் அந்தந்த கலர் அடிச்சுட்டு அதையும் வந்து கை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பிளாக் கலர் எடுத்துருக்கேன். பிளாக் கலர் எடுத்து ஒரு பிரான்ச் வரைகிறேன். ட்ரீ பிரான்ச் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஒரு பிரான்ச் போய் அது ரெண்டு பிரான்ச்சாக பிரிகிற மாதிரி வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதுக்குள்ளேயுமே கலர் அந்த கலரை வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இங்கேயும் அப்படி தான் வந்து நீங்கள் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபில் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த ஏதாவது ஒரே எஜை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல வச்சு அடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா வரைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட் பேசிலில் பிளாக் கலர் வரைகிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், போஸ்டர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வரைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் கூட அந்த கலரை வந்து டார்க் பண்ணிக்கலாம். அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக தெரியுது இல்லையா, அதனால் அங்கே பிளாக் கலர் அடித்து அதையும் வந்து அடைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிட்டு ஊதி விட்டிங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டு மேலே இருக்கிற டஸ்ட் வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டில் பேர்ட் ஒரு பெரிய பேர்ட் இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அதுலேயும் ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிக்கிறேன். அது வந்து ரெண்டு குட்டி பேர்டு ஒரு பெரிய பேர்டு வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இப்போ மேலேயெல்லாம் கலர் அடிக்கிறீங்க இல்லையா, அப்போ கலர் அடிக்கும்போது கீழே வந்து கைப்படாமல் பார்த்துக்கோங்க. நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒர்க்கில் கைப்படக்கூடாது. பட்டுச்சு அப்படின்னா கையில் வந்து அந்த கலரில் ஒட்டிக்கோ, அதனால் வந்து கீழே வந்து கைப்படாமல் பார்த்துக்கோங்க. கைப்படாமல் வந்து அந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கலர் அடிச்சுக்கோங்க. கலர் அடிச்சுட்டு அதையும் வந்து நல்லா மர்ஜ் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் அங்கேயும் வந்து கொஞ்சம் பிரான்ச்சஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சம் வந்து இது மாதிரி இலையே இல்லாத மாதிரி ஒரு ஒரு பட்டு போன மரம் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜை வச்சு அதில் ஒரு வி ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அந்த ரெண்டு லிட்டில் பேர்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு ரெண்டுக்குமே அந்த தலைக்கு மேலே வந்து ரெண்டு வி ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு மேலே அந்த பெரிய பேர்டில் ஒரு கீழே ஒரு கோடு மாதிரி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ரெண்டு லிட்டில் பேர்டு வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, மதர் பேர்டு வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக வருது. அதுக்கப்புறம் அந்த ரெக்கை வந்து சும்மா அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து இழுத்து விட்டுருக்கிற வேலையை, அப்போ தான் வந்து அந்த இறகுகளெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா அதனால். அதுக்கப்புறம் கீழேயும் இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சஸ் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மாஸ்கிங் டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது ரொம்பவே பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது இந்த ட்ராயிங். இன்னும் கொஞ்சம் கூட வந்து நீங்கள் இந்த பேர்ட்ஸுக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் ஒயிட்டாகிற மாதிரி தெரியுது, அந்த இடத்துலையும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம்.
அப்போ வந்து எல்லா மாஸ்கிங் டேப்பையும் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய டஸ்ட் இருக்கும், மறுபடியும் போய் அதை வந்து இடத்த எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் மாஸ்கிங் டேப்பை வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ட் இப்படி தான் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பக்கத்தாக இருந்து பார்க்குறத விட தூரத்துலேருந்து பார்க்குறக்கு வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இதோ இது தான் தூரத்துலேருந்து பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லாம் நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிளான் ட்ரீஸ் சேவ் லைஃப். சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க.